வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பன்னீர் வச்சு பன்னீர் குருமா செய்யலாம். வாங்க இப்போ பன்னீர் குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறின பின்னாடி இதில் நான் ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு அரை கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் நான் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாமே நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குருமா செய்கிறதுக்காக நான் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறின பின்னாடி நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. இப்போ இந்த சமயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துன பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துனதுனால கொத்தமல்லி தூள்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து சுடு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பன்னீர் சேர்த்துன பின்னாடி ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பன்னீரில் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இது போல் கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் நான் இது போல் கலந்து விட்டுக்கிறேன். இப்போது குருமா தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ அவ்வளவுதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குருமாவை நான் ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கிறேன். நம்முடைய டேஸ்டியான பன்னீர் குருமா தயாராகிடுச்சு. இதை சப்பாத்தி, நான், பரோட்டா, புலாவ் ரைஸு, அப்புறம் கீ ரைஸ், வெஜ் ரைஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல ஷைடிஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள்.